போவார். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு கொஸ்டின் விட்டுருந்தோம். இப்போ எக்ஸ் ஒய் செட்டுங்கிற மூணு பேர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் செட் இன் ஆர்டர் டாஸ் ஏ ஃபேர் காயின், ஒரு காயினை மூணு பேரும் டாஸ் பண்ணுறாங்க. இப்போ சான்ஸ் ஆஃப் த வின்னிங் வந்து 1/2, 1/2, 1/2. சில கேமை வந்து அவங்க கண்டினியூஸாக வர்றா விளாடுறாங்க. த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட் டில் ஒன் ஆஃப் தம் வின்ஸ் த கேம். ஆக்சுவலாக இப்போ ஒரு எக்ஸ் ஒய் செட்டா, இப்போ சப்போஸ் இது ஒரு அது ஒரு ரவுண்டு, ஃபஸ்ட்டு ரவுண்டு. இப்போ இந்த சப்போஸ் எக்ஸ் ஒரு ரவுண்டில் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இப்போ எக்ஸ் வின்னுன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டு. ஓகே, அடுத்து இந்த ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அந்த இது கம்ப்ளீட் ஆகிடும், மறுபடியும் முதல் இருந்து விளாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஸோ எல்லாத்துலேயும் இந்த எக்ஸு தான் அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரைட்டா? கேமோட எல்லா இதையும் வந்து எக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுதான் கான்செப்ட், ரைட்டா? எக்ஸ் பிகின்ஸ் த கேம், தென் வாட் இஸ் இஸ் வின்னிங் சான்ஸ். ஓகேங்களா? வின்னிங் வர வரைக்கும் விளாடுறாங்க. பாருங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் ஃபார் எக்ஸில் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சப்போஸ் ஏ வின் பண்ணிட்டார், இது ஃபஸ்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணுறதுக்கு, அடுத்து இது செகண்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணலை, பி வின் பண்ணலை, சி வின் பண்ணலை. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் யாருமே வின் பண்ணலை, செகண்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணிட்டார், ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் யாருமே வின் பண்ணலை, ஏபிசி மூணு பேர் வின் பண்ணலை, செகண்ட் ரவுண்டில் ஏபிசி வின் பண்ணலை, தேர்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ எல்லாமே என்னது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். ப்ராபர்ட்டி 1/2, 1/2 தானே, இப்போ எல்லாமே 1/2, 1/2, 1/3, 4 இருக்கா? 1/2 power 4 எழுதிக்கலாம், 1, 2, 3, 7 இருக்கும் எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் வரும். ஓகே, ஜாமெட்ரிக் சீரீஸ்னால நம்ம என்னது இந்த சீரீஸை வந்து நம்ம ஈஸியாக கன்வ இது பண்ணிக்கலாம், சம் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 1/2 காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இது வந்துடும். ஸோ இதுதான் ப்ராபர்ட்டி. இப்போ எக்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து 4/7. அதே மாதிரி ஒய் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் என்ன பண்ணணும்னா, ஏ தான் எப்பவுமே கேம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏ கே இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து லாஸ்ட்டு, பி வின்னு, ஃபஸ்ட் ரவுண்டில் பி வின்னு. செகண்ட் ரவுண்டில் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருக்கு. ஸோ ஏ வின் பண்ணலை, ஃபஸ்ட் ரவுண்டில் யாருமே வின் பண்ணலை, மூணு பேருமே வின் பண்ணலை, ரைட்டா? செகண்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணலை, பி வின் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் யாருமே வின் பண்ணலை, செகண்ட் ரவுண்டில் யாருமே வின் பண்ணல, தேர்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணலை, பி வின் பண்ணிட்டாங்க, இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸோ அதுக்கான ப்ராபிலிட்டிலாம் இதுதான். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் ஃபார் எக்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ரைட்டா? ரைட். இப்போ வின்னிங் சான்ஸ் ஃபார் ரிசல்ட்டுங்கிறது என்னது, இது ரெண்டு பேரோட 1-, இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 1- திஸ் ப்ராபிலிட்டி மைனஸ் திஸ் ப்ராபிலிட்டி. ஸோ அதான் சான்ஸ் ஃபார் ரிசல்ட். ரைட். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா எக்ஸாம்லேயும் இதை கேட்பாங்க. பாருங்கள், சார் நமக்கு கேட்குறாங்களான்னு தெரியல. பாருங்கள், இப்போ என்னென்னா இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய் த்ரோ ஆல்டர்னேட்லி வின்ஸ் ஏ பேர் ஆஃப் டைஸ், டைஸை வந்து த்ரோ பண்ணி விளாட்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸ் இப்போ வின் பண்ணுவார்னா, ஹீ த்ரூ 6 பிஃபோர் மிஸ்டர் ஒய் த்ரூ 7, ரைட்டா? மிஸ்டர் ஒய் எப்போ வின் பண்ணுவார்னா, ஹீ த்ரூ 7 பிஃபோர் மிஸ்டர் எக்ஸ் த்ரூ 6. ஓகே, இப்போ ஏங்கிறது என்னது, 5 ஏங்கிறது சம் வந்து 6 கிடைக்கிறதுக்கான சான்ஸ். அப்போது 5/36, இது வந்து சம் வந்து 6 கிடைக்கிறதுக்கான, 7 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 6/36. ரைட். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் ஃபார் ஏ, ப்ராபர்ட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் ஃபார் ஏன்றது, ஃபஸ்ட் ரவுண்டில் ஏ வின் பண்ணிட்டார். ஓகே, அடுத்து செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஏஎம்பி வின் பண்ணல, ஏ வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி எழுதிக்கிட்டே போகலாம், ரைட்டா? இதுக்கு ப்ராபர்ட்டி தெரியும். ஸோ எல்லா ப்ராபர்ட்டிகளையும் அப்ளை பண்ணுறோம். இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்ம் ஆகும், அப்போ ஈஸியாக நம்ம சம் பண்ணி போட்டுடலாம். ஓகே, அப்போ மொத்தம் ரெண்டு பேர் தான் விளாட்றாங்க. அப்போ ப்ராபர்ட்டி ப்ராபர்ட்டியாக வின்னிங் சான்ஸ் ஃபார் ஒய் கேட்டாங்கன்னா 1-this. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அப்புறம் ஒரு ரெண்டு முக்கியமான குவெஸ்டின்ஸ் என்னென்னா, அந்த கார்ட்ஸில் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ், 1/1 எடுக்கும்போது வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சால்வ் பண்ணுறோம். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட்டா? இப்போ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னா, அதாவது எம்சிஆர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். வித் அவுட்னாலும் ரெண்டு கார்டு எடுக்கும்போது, ரெண்டோ மோர் தென் ஒன் கார்ட்ஸ் எடுக்கும்போது எம்சிஆர் தான் யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ மொத்த கார்ட்ஸ் வந்து 52, ரெண்டு கார்டு எடுக்கிறோம்,
அது வந்து ரெண்டுமே டைமண்டாக இருக்குது கேட்டிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் டூ கார்ஸ் ஆர் டைமண்ட், டைமண்ட் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறோம் ரைட்டா. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் எடுப்போம், அடுத்து ஒரு டைமண்ட் எடுப்போம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போது மொத்த கார்ட்ஸ் எத்தனைன்னா 52 கார்ட்ஸ் இருக்குது, ஒரு டைமண்ட் எடுத்துருவோம், ஒன்று ஒன்றா தான் எடுக்கிறோம். இப்போ டைமண்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 13 இருக்கும், 13C1. அப்போ அந்த ஒரு டைமண்ட் எடுத்து வெளியே வச்சுருவோம் ஓகேங்களா, அந்த ஒரு டைமண்ட் எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்போ டோட்டல்லையும் ஒன்று குறையும். ஸோ அப்போ 51 கார்டு தான் இருக்கும், 51C1, அந்த குரூப்லேயும் ஒன்று குறையும், 12C1. ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கேன். ஸோ அந்த டோட்டலாகவும் ஒன்று குறையும், அந்த குரூப்லேயும் ஒன்று குறையும். இதை நம்ம சிம்பிளே பண்ணியாச்சுன்னா இதுக்கான ப்ராபர்ட்டி கிடச்சிடும், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இதுதான் ரைட்டா. வித் ரீப்ளேஸ் இதில் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், 13C1னா 13 வரும், இது 52, இது 12, இது 51. ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணி போட்டு அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணுறது தான், ஒன் பை ஒன்னாக எடுத்தாலஞ்சிருந்தால் மொத்தமாக எடுத்தாலஞ்சிருக்கோம் ரைட். இப்போது டூ கார்ஸ் ஆர் ஆர் டைமண்ட், இப்போ என்ன பண்ணோம், 52 கார்ஸில் ஒரு கார்டு எடுக்கிறோம். இப்போ டைமண்ட் இப்போ 13C1, இப்போது இப்போ என்ன செய்வோம், மறுபடியும் அந்த கார்டை போட்டுருவோம் ஓகே, மறுபடியும் கார்டை போட்டுருவோம். அப்போ என்ன இருக்கும், 52 கார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ மறுபடியும் அதுலேருந்து ஒன்று எடுப்போம், அப்போ 13 டைமண்ட் கார்டு இருக்கும், ஒன்று எடுத்துருவோம். அப்போ 13/52, 13/52 ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுக்கணும். இப்போ இதே க்வெஸ்சன் வந்து இப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராபர்ட்டியாக ரெண்டு கார்டு எடுக்கிறோம், ஒன் இஸ் கிங்கு, ஒன் இஸ் குவீன் ரைட்டா, கிங்கு பிளாக் வச்சுக்குவோம், ரெண்டு கார்டு எடுக்கிறோம், ஒரு கார்டு வந்து கிங்காக இருக்கணும், ஒரு கார்டு பிளாக்காக இருக்கணும். அப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு கார்டு வந்து எப்படி கிங்கு குயின் வச்சுக்குமா, சரி பாப்போம், ஒரு கிங்கு ஒரு பிளாக் கார்டு, அப்போ மொத்தம் 52 கார்ட்ஸில் வித் ஒரு கார்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு வந்து கிங்காக எடுத்துப்போம், கிங்குன்னு என்ன வரும், 4C1 ரைட்டா. இப்போ அந்த ஒரு கார்டை என்ன செஞ்சுருப்போம், வித் ஒரு ரீப்ளேஸ் ரிமூவ் பண்ணிடுவோம், 51 கார்டு தான் இருக்குது, அதில் ஒன்று எடுத்துருவோம். இப்போ ஒரு பிளாக் கார்டு வேணுமா, ஒரு பிளாக் கார்டு எப்படி இருக்கலாம், அதை ஒன் பை ஒன், அதை ஃபஸ்ட்டு கிங் எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் பிளாக் எடுத்துருக்கணும், அதான் ஆர்டர் ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக எடுக்கிறோம். ஒரு பிளாக் எடுத்துருக்கணுமா, இப்போது ஆல்ரெடி ஒரு கிங் கார்டு வெளியே போயிடுச்சு ரைட்டா, அப்போ பிளாக்கில் மொத்தம் என்னன்னா நம்ம ஒரு கார்டு போயிடுச்சு, 25 தான் இருக்கும், ஒரு கிங் வெளியே போயிடுச்சு. அப்போ அது எதில் வரும், ஒன் பை ஒன் பிளாக்ல வரும்